தமிழ் ஹாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. எல்லாம் விவரமாய் கேட்டிருக்கிறன்னா சொந்த தந்தையானதற்கு துணையாக வரும்படி தோணுதம்மா. சொந்த தந்தையான துணையாக ஓடி வர தோணுதம்மா. அந்த பிரம்மன் மதமடக்க ஆச்சாபம் அது இல்லையே. என்ன சொல்லுது உன் பொண்டாட்டி தாளகார வச்சுக்கிது பாரு, அதான் குறன்னு சொல்லுது பாப்பா. சரி விட, யாரே நேரம் நமக்கு கூப்பிடுது பாரு. இந்த மண்டையில சளி இருக்குது, இந்த மண்டை இந்த உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த மண்டை இருக்கிற வரைக்கும் சளி போமா? போவாது, போவாது. அதை போல நீ மல்லாந்து படுத்துக்கிட்டு மேல காரி முடியாது. எங்க வந்து அதே போலதான் மேல வந்துதான் முழியும். நான் வந்துதான் எனக்கு இன்னல் டெய்லி வந்துதான் இருக்கும். நான் வந்து உன் காலில் விழுந்து அழுவும் தான். நீ என்ன காப்பாத்தி தான் ஆகணும். இது உன்னுடைய தலைவிதி. சரிமா, நீ போமா. ¡Gracias!
கிணற்றில் காலை விட்டு விட்டு ஏன் அண்ணாமலையார் பிச்சை கேட்பது போல இருக்கின்றது. இப்ப நீ சொல்லக்கூடிய வார்த்தை மாமா சரிதான் மாமா, இப்படி எல்லாம் தொல்லை வரும் என்றாலும் அன்னவிடத்திலே சென்று நான் என்ன செய்யணும்? அதுதானே மைத்துனா, அந்த மஞ்சவனோடு அவனுக்கு அறியாமல் வரத்தை கொடுத்து என்னை எப்படி எல்லாம் பேசுறான் தெரியுமா? அவனோடு நான் சண்டை செய்யும் போது மாமா அண்டையில் நின்று நீ பார்த்து நான் பார்த்துக் கொள்ளுகின்றேன். தெரியும் எங்களுக்கு
Oh,
வேகமா உழைத்துக் கொண்டே வரும். கடுமமாக நீ தந்து விட்டபடினா நீ வந்து அப்ப ஒரு தடவை போனாலும் அதுக்கு முளைத்துக் கொண்டே இருக்குன்னு சொல்ற. ஆமா, நான் என்ன செய்வேன் தெரியுமா? அத முளைக்க முளைக்க கட்டி கட்ட போறேன். உன்னால நீ கட்டு விட்டாய். Oh,
பாரு, அவன் வந்து உனக்கு பாவத்தை பண்ணுவான், பணிபுரிய சேவை செய்வான். ஆசீர்வித்தார் சொன்னால் நான் அதற்கு ஒரு விளக்கம் சொல்லுகின்றேன். அப்படியா மாமா? சொல்லுவேன். 999 சிரம், 999 சிரத்தை அறுத்தறுத்து போட்டு விட்டேன். அதுக்கு மேல என்னால் அறுக்க முடியல மாமா. முளைத்து கொண்டே இருக்குது. அறுக்க அறுக்க அறுத்து அறுத்து கீழே எரிந்து விட்டாய். அறுத்து அறுத்து கீழே தள்ள தள்ள அது முறிந்து கொண்டே இருக்கிற 999 சிரத்தை அறுத்து விட்டேன் மாமா. மைத்துனா, இதுவரைக்கும் அறுத்த சிரம் 999, அதை அறுத்து கீழே எரிந்து விட்டாய். ஆமா. ஆனால் இப்போ இது என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய
அந்த ஆயிரம் என்ற சிரத்தை அறுத்து கீழே எரியாமல் உன்னுடைய வலது கையால் பிடித்துக் கொண்டால் நமக்கே ஜெயம் ஐத்துனா. அண்ணவனோடு வலிய மீண்டும் சண்டைக்கு சண்டை செய்து அண்ணவனோடு வலிய சண்டைக்கு செல்ல வேண்டுமா? அந்த ஆயிரம் என்ற சிரத்தை உன்னுடைய கரத்தினால் அறுத்து கீழே எறியாமல் அந்த கையினால் பத்திரமாய் வைத்துக் கொண்டால் நமக்கே ஜெயம் ஐத்துனா. 1099 சிரத்தை அறுத்து விட்டாய். 1000 என்று சொல்லக்கூடிய சிரத்தை அறுத்து உன் கரத்திலே பிடித்துக் கொண்டால் பிடித்துக் கொள்ள வேண்டும். கீழே எறியப்படாது, முளையாது, முளையாது. அளவித்தார பேச வந்தா இதற்கு முன் வீரமந்தா எங்கே போச்சு? Oh,
மண்டாட்டி வார்த்தை கேட்டு இப்பேற்பட்ட சபையிலே என்னை முண்டமாக செய்து விட்டார்கள். இந்த வையம் எல்லாம் சுற்றி வந்தாலும் Thank you.
Yeah.
நான் பட்டப்பாடும் கெட்ட கேடும் ஊற்றுவன் போல எப்போது என் கூடவே வந்து கொண்டிருக்கிறது. அப்புறம் பூவென்றும் காவென்றும் ஓவென்றும் கத்து என்னுடைய குண்டு வெடுத்திடும் போல கண்டு கண்டு பயந்தேன். பார்வை அது மட்டுமா? இந்த ஒரு யுக காலமாக பார்வதா நான் நித்திரை செய்து இருப்பேனா? எனக்கு முன்பதாக அந்த பிரம்மகத்தி குதித்து அனைத்து ஜலத்தையும் உண்டு என்னை ஏமாற்றம் செய்துவிடும். அப்படியா? அது மட்டுமா பார்வதா? நான் சொத்த கண்ணார கண்டனா யாராவது பிச்சை இட்டால் அதை வாரி உண்ணலாம் என்று இக்கையை எடுத்து வைக்கும் பொழுது அந்த சாதத்தை அந்த பிரம்மகத்தை பிரம்ம தோஷம் பிடித்து அந்த சாதத்தை புறா உண்டு என்னை பட்டினியாக கிடக்க செய்தது. பரமியாசம் அனைவருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் வாழ வச்சுன்னு அண்ணாமலையார் நாடக சபாவிலேருந்து அன்பழகன் பேசுகிறேன். இப்போ வந்து தமிழர் தெருக்கூத்து கலை வந்து ரொம்ப அழிஞ்சின்னு வருது, நலிவடைஞ்சு வருது. இதுக்கு நீங்கள் பொதுமக்களாகி நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு நீங்கள் இன்னும் ஊக்கப்படுத்தணும். ஏற்கனவே கொரோனாவில் தரன்ற வருஷமாக நாங்கள் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறோம். இந்த நிலைமையில் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நாடகங்கள் வருது அங்கங்கே.
அதனால் எங்களுக்கு என்ன சொல்கிறது, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு கொடுத்து, நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்களை போல நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த தெருக்குத்து கலைஞர்கள் அனைவருடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்துமாறு பணியுடன் கேட்டு நன்றி நன்றி வணக்கம்.